கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவார்த்தையின்படி நடத்தல் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினங்கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும் பிரியமானவர்களே மனிதருடைய சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை நிறைவேற்ற தடையாயிருக்கின்றது எனவே எல்லா வகையான பாவங்களையும் நம்மிடமிருந்து அகற்றி இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி நடப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார் ஆனால் மெய்யான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதைத் தொடர்ந்து அதன்படி நடப்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் கொள்பவர்களாய் இருக்க வேண்டும் இயேசுவை நிறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களாயும் இருக்க வேண்டும் அன்பானவர்களே நாம் எல்லோருமே அடிக்கடி தவறு செய்கிறோம் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர் நாம் ஒவ்வொருவரும் நிறைவானவர்களாக வாழ வேண்டும் நம் நாவினால் யாரையும் காயப்படுத்தாதவர்களாகவும் சினம் கொள்ளாதவர்களாகவும் வாழ வேண்டும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நாமும் அவரை போன்று அன்பானவராக வாழ வேண்டும் அன்பு இறைவா நாங்கள் மனப்போன போக்கில் வாழாமல் உம்முடைய இறைவார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பவர்களாய் எம்மை மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்